இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுப்பிரமணிய சிவம் எங்கள் மதுரை முந்தைய மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டிலே பிறந்தவர். வத்தலக்குண்டிலே பிறந்த சுப்பிரமணிய சிவம் தூத்துக்குடியில் பிறந்த சிதம்பரம் பிள்ளையோடு சேர்ந்து இந்தியாவின் விடுதலைக்கு நடத்திய வீரம் செறிந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்படுகிறார். சிறையில் அவருக்கு தொழுநோயாளிகளின் சிறுநீர் தரப்படுகிறது. தொழுநோயாளிகள் பயன்படுத்திய ஆடைகளை அவருக்கு தருகிறார்கள். தொழுநோய் தொற்று நோய் அல்ல இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அது தொற்றவும் செய்யும். அதுக்காக போட்டு புரட்டிக்கிட்டே இருந்தா வந்துருச்சு. எந்த அளவுக்கு தொற்று நோய் வந்துருச்சு? மூக்கு நுனி உடைந்து விட்டது. டெர்மினல் ரெண்டு பூரா டிக்கே ஆக ஆரம்பிக்கும். சிவந்த அழகிய தோற்றமுடைய சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆயிரதியும் கம்பீரமும் மிகுந்த சிவத்தின் மூக்கு நுனி உடைந்து போயிட்டது. கை விரல்கள் அப்படியே புழுத்து உதிருது. தன் கையால் தானே தன் கையை பீத்து போடுகிறார். வலி இருக்காது, கட்டு போட்டாரு. அந்த காலம் தொழுநோய் தீவிரமான தொற்று நோய் என்று நம்பிய காலம். பேருந்தில் ஏற்ற மாட்டார்கள், ரயிலில் ஏற்ற மாட்டார்கள், உணவு விடுதிக்குள் அனுமதிக்க மாட்டார்கள், ஊருக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். பழைய ஹோட்டலில் போற நீங்க பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டே போட்டிருப்பான். எங்கும் சாப்பிட முடியாது, எங்கும் போக முடியாது. ஆனால் தொழுநோய் முற்றிய பிறகும் கூட தானே கையை துடைத்து சுத்தம் செய்து கட்டிக்கொண்டு கால்நடையாகவே இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய சுப்பிரமணிய சிவம், தீர சுப்பிரமணிய சிவம் அடக்கமான இடம் பாப்பாரப்பட்டி, அங்கே கட்டிய பாரத மாதா கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் என்கிற வரலாறு புத்தகம் இல்லாமல் எப்படி தெரியும் உங்களுக்கு?